வாழ்க வளமுடன் மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். ஒரு சிறப்பாக படிக்கக்கூடிய மாணவன் தேர்வில் தோல்வியடைஞ்சிடுறான். நன்றாக விளையாடக்கூடிய ஒரு வீரன் தோற்று போகிறான். கடினமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அவருடைய வேலையில் வெற்றிகரமாக ஈடுபட முடியல. கலைத்துறையில் கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்க, படம் ஓடமாட்டேங்குது. இப்படி பல்வேறு துறைகளிலும் நல்ல முயற்சி எடுக்கக்கூடியவங்க கூட அதில் வெற்றி பெற முடியாமல் காரணம் என்ன, அதற்கான தீர்வு தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு அஞ்சு முக்கியமான விஷயங்களை உங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி அதில் நம்பர் ஒன்னாக வர முடியும். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பேஷன், அதாவது எதை செஞ்சாலும் அதில் ஒரு ஆர்வம் இருக்கணும், விருப்பம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. விருப்பம் இருக்கக்கூடிய செயலில் தான் நம்மளால் பல மணி நேரம் தொடர்ந்து கடுமையாக போராட முடியும். எத்தனை தோல்விகள் வந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் அதை செய்ய முடியும். அதனால தான் தொடர்ந்து ஒரு பாடகராக இருக்கவர் சிறப்பாக பாடிக்கிட்டே இருப்பார். ஓவியம் வரையக்கூடியவங்க ஓவியம் வரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி 100 முறை வரைஞ்சாலும் 100 முறை பாடினாலும் சரியாக வரல அப்படின்னா அவங்களுக்கு அதில் ஒரு சோம்பேறித்தனம் இருக்காது, இல்லை இது வேண்டாம் விட்டுலாம் நினைக்க மாட்டாங்க. தொடர்ந்து மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து அவங்க அந்த ஆர்வத்தினால் அதை சிறப்பாக செய்ய முயற்சி பண்ணுவாங்க. அதனால் எந்த துறையாக இருந்தாலும் சரி அதில் ஆர்வத்தை வளர்த்து கொண்டால் எத்தனை முறை நாம் செய்தாலும் தரம் உருவாகுவதற்கு நாம் முயற்சி எடுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அதை விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவோம். அதனால தான் சொல்கிறாங்க, உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கிறதோ அந்த துறையை தேர்ந்தெடுங்க. அந்த துறையில் ஆரம்பத்தில் நீங்கள் சுமாராக இருந்தால் கூட போக போக அதி உன்னதமான நிலைக்கு வர முடியும். இப்படி தான் பாருங்கள், நடிப்பில் வந்து ரஜினியாக இருக்கட்டும், கமலாக இருக்கட்டும், இல்லை அஜித்தாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், சிவாஜியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் மீண்டும் மீண்டும் படங்கள் நடித்து வெற்றி பெறக்கான காரணம் அதீதமான ஆர்வம். தொடர்ந்து சிறு வயதிலிருந்து தீராத காதல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த துறையாக இருந்தாலும் சரி ஆர்வம் அதிகமாக இருக்கிற போது நீங்கள் ஒருபோதும் அந்த துறையை விட்டு விலக மாட்டீங்க. இல்லை அப்படின்னா இருக்கிற வேலையில் ஆர்வத்தை வளர்த்துக்கொள்ளணும். அடுத்ததாக ப்ராக்டிஸ். ஏன் ப்ராக்டிஸ் பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் மீண்டும் மீண்டும் அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை நன்றாக புரிஞ்சிக்க முடியும். ஒரு விளையாட்டு வீரன் இருக்கானா, ஒரே ஒரு நாள் ஒரு ரவுண்டு ஓடிட்டு அவனால் கப்பு வாங்க முடியாது. தொடர்ந்து பல்வேறு நாட்கள் பல்வேறு மாதங்கள் ஓடினா தான் எத்தனை ரவுண்டு ஓட முடியுது, எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் டயர்ட் இல்லாமல் ஓட முடியுது, எவ்வளோ தூரத்துக்கு எனர்ஜி நிற்குது, எவ்வளோ நிமிஷத்தில் நம்ம சீக்கிரம் ஓட முடியுது அப்படின்னு அதற்கான அனுபவங்களை பெறுவான். அது மாத்திரம் இல்லை, ஒரு விஷயத்தை நீங்கள் 100 முறை ப்ராக்டிஸ் செஞ்சீங்கன்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு மாறிடுவீங்க. அப்போது அதில் இருக்க சிறப்புகள் எல்லாமே உங்களை அடைஞ்சிடும். அப்படி தரம் அதிகமாக உயர்கிற போது தான் நீங்கள் களத்தில் நிற்க முடியும். அதனால் எந்த துறையாக இருந்தாலும் சரி, பேசுகிறீங்களா பேசிக்கிட்டே இருங்க, வரைகிறீங்களா வரைஞ்சிக்கிட்டே இருங்க, பாடுறீங்களா பாடிக்கிட்டே இருங்க, இல்லை எந்த வேலை செய்கிறீங்களா அந்த வேலைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நீங்கள் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்து கொண்டே இருக்கிற போது தான் அந்த பயிற்சி உங்களை பக்குவமாக்கும், உங்களுடைய அனுபவத்தை உயர்த்தி அதில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கூட உங்களால் தெளிவான ஒரு தீர்வை காண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளானிங், திட்டமிடுதல். எந்த ஒரு விஷயத்துக்கும் திட்டமிடாட்டி அது 50% அளவுக்கு தான் வெற்றி பெறும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நபரை பார்க்க போகிறீங்க, வீட்டிலேருந்து கிளம்ப முன்னாடியே எத்தனை மணிக்கு பார்க்க போகிறோம், அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோமா, எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை வந்து கூட கூட்டிகிட்டு போகலாம், எந்தெந்த சந்தேகம் வந்தால் நம்ம எப்படி விளக்கத்தை கொடுக்கறது, இப்படி ஒரு நபரை சந்திக்கும் போதே இத்தனை விஷயங்கள் தேவைப்படுதுன்னா ஒரு வெளியே பிரயாணம் போகிறோம், அப்போ அதுக்கு என்னென்ன தேவைகள், உடைகள், எத்தனை நாட்கள் தங்க போகிறோம், எந்த வாகனத்தில் போகிறோம், எந்த வழியாக போக போகிறோம், இப்படி சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் திட்டமிட்டீங்கன்னா 50% வெற்றி முன்கூட்டியே நீங்கள் உறுதி செய்கிறீங்க. அப்போ எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அல்லது எந்த துறையாக இருந்தாலும் சரி நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா 100% அந்த பிளான் சக்ஸஸ் ஆகும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பாசிட்டிவான மைண்ட் இருக்கணும். இப்போ எல்லாமே இருக்குது, நமக்கு ஆர்வம் இருக்குது, அதில் நல்ல பயிற்சி பெற்று அனுபவம் பெற்றுட்டோம், அதுக்கான திட்டத்தை கூட நம்ம எடுத்துக்கிட்டோம், ஆனால் என்னால் முடியும் கண்டிப்பாக சாதிப்பேன் அப்படின்ற அந்த நம்பிக்கையான பாசிட்டிவான மைண்ட் செட் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா எல்லாமே வேஸ்டாக போயிடும். அதனால் எனக்கான சந்தர்ப்பம் இருக்குது, எனக்கான வாய்ப்பு இருக்குது, நான் நிச்சயமாக சாதிப்பேன் அப்படின்ற எண்ணம் இருக்கவங்க மட்டும்தான் இந்த உலகத்தில் ஜெயிக்கிறாங்க.
இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட எல்லா பொருட்களும் எல்லாருக்கும் சொந்தமானவை. அது யாரும் தனிநபர் சொந்தம் கொண்டாடவே முடியாது. ஆனால் அந்த பொருளுக்கான முயற்சியில் எவ்வளோ தூரம் ஈடுபடுறாங்க, எவ்வளோ தூரம் நம்பிக்கையாக இருக்கிறாங்க அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நம்பிக்கை தான் அவங்கக்கிட்ட அந்த பொருளை கொண்டு வந்து சேர்க்குது, அல்லது அந்த பொருள் இருக்கிற இடத்துக்கு போய் அடைகிறாங்க. அதனால் நீ எந்த விஷயத்தை துவக்கினாலும் சரி, முழுமையான மனநிலை, அதான் சொல்லுவாங்க நேர்மறையான எண்ணம், பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா குடும்பம் மட்டும் இல்லை, தொழில் மட்டும் இல்லை, எந்த துறையாக இருந்தாலும் அது உங்களை உச்சத்தில் கொண்டு போய் சேர்க்கும். சரிங்களா? இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படங்கள்லாம் அஞ்சு மொழியில் வெளியிடுறாங்க. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போயிட்டு அந்த மாநில மொழியில அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும் போது என்ன ஆகும், அந்த படத்தை பற்றிய செய்திகள் நிறைய பேர் தெரிய ஆரம்பிக்குது. அப்படி தெரிகிற போது நிறைய பேர் பார்க்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறாங்க. அப்போ நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே நம்ம தரம்பட ஒரு ஆர்டரா கொண்டு வந்துட்டோம், இப்போ ப்ரொமோட் பண்ணணும். அப்போ பல பேர்கிட்ட சொல்லணும், எந்த விஷயத்தை நீங்க எடுத்து போறீங்களோ அந்த விஷயத்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு சொல்லணும், அல்லது அவர்களுக்கு கேட்கக்கூடிய இடங்களை எல்லாம் சொல்லிட்டு வரணும். இப்போ எதை செய்கிறோமோ அதை ப்ரொமோட் பண்ணுவதற்கான அத்தனை வேலைகளையும் செய்யணும். அப்படி நீங்கள் ப்ரொமோட் பண்ணீங்கன்னா அது ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய ஓன் கெப்பாசிட்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சரியான முறையில் அதை ப்ரொமோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியும். சரி, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் சொன்ன பேஷன், அந்த பேஷன் இல்லாமல் நீங்கள் ப்ரொமோட் பண்ணால் கூட அது சரியான ஆர்வம் இல்லாத ஒரு மனிதன் எப்படி பண்ண முடியும், ஏதோ கடமைக்கு சொல்லுவோம், அப்போ அதில் ஒரு வெற்றிகரமான மனநிலை இருக்காது. அப்போ ஆர்வம் இருந்து பேஷனோட அதை ப்ரொமோட் பண்ணினா ஜெயிக்க முடியும். அதே மாதிரி அதில் ப்ராக்டிஸ் இருந்துட்டு ப்ரொமோட் பண்ணாலும் எந்த கேள்வி கேட்டாலும் நம்மளால் சந்தேகத்துக்கு இடமின்றி விடையளிக்க முடியும். அதில் நம்ம நிறைய வந்து என்ன பண்ணிட்டோம், பிளான் பண்ணியிருக்கோம், அப்போ கண்டிப்பாக எடுத்து சொல்லுவோம். அதுலேயே நம்ம பாசிட்டிவான மைண்ட் செட் இருக்குது இல்லை, கடைசி வரைக்கும் என்ன சந்தேகம் கேட்டாலும் நம்ம சொல்லுவோம், நம்மளால் இந்த காரியத்தில் இறங்கி வெற்றி பெற முடியும். இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்புடைய இந்த ஐந்து விஷயங்களுமே இருக்கும். பேஷன் சொல்லக்கூடிய ஆர்வம், அடுத்ததாக நம்ம சொன்னோம் ப்ராக்டிஸ், மூணாவது நம்ம சொன்னோம் பிளானிங், நாலாவது பாசிட்டிவான மைண்ட் செட், அஞ்சாவது ப்ரொமோட். இந்த ஐந்து விஷயங்களையும் ஒன்றோடொன்று தொடர்படுத்தி உங்களுக்குள்ள ஒரு நிலையான ஒரு தன்மை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா, நீங்கள் நான் முதலில் சொன்ன மாதிரி அது படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், அல்லது தொழிலாக இருக்கலாம், அது கலையாக இருக்கலாம், இல்லை அரசியலாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், எந்த துறையாக இருந்தாலும் இந்த ஐந்து விஷயங்கள் சாதாரண மனிதிலிருந்து சாதனை மனித வரைக்கும் கைகூடக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமா வாழ்வில் உச்சத்திற்கு ஒரு நாள் நீங்க இருப்பீங்க. அதை பார்த்து அத்தனை பேரும் உங்களை ஒரு ரோல் மாடல் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். மேலும் இது போன்ற பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய இறைமொழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. தமிழால் இணைவோம், தரமாய் உயர்ந்து தரணியாகும். நன்றி, வாழ்க வளமுடன்.